கோயம்புத்தூர் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. கடந்த 11 மாதங்களும் பாதுகாத்து வழிநடத்தி வந்த ஆண்டவர் இந்த 12 மாதத்திலையும் கர்த்தர் நம்மள் ஒவ்வொருவரோடும் பேசின வார்த்தை, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், உங்கள் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள், அதன் நிமித்தம் நீங்கள் தங்கியிருக்கிற தேசத்தில் இந்த மாவட்டத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவீர்கள், நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார். அல்லேலூயா. எந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் அவமானத்தை அனுபவித்து வந்தீர்களோ, அவமானத்தை பெற்றுக்கொண்டு வந்தீர்களோ, எந்த இடத்திலெல்லாம் உங்களுடைய இருதயம் கலங்கி அந்த இடத்திலிருந்து நீங்கள் வந்தீர்களோ, அந்த இடங்களிலெல்லாம் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக, நீங்க வெட்கப்பட்ட இடங்களில, சத்துருக்களுக்கு முன்பாடி நீங்க தலை குனிந்த இடங்களில, உங்களுடைய உறவினர்கள் மத்தியில தலை குனிந்த இடத்துல, உங்களுடைய அருகாமல் இருக்கிறவர்கள் மத்தியில தலை குனிந்த இடத்துல, கர்த்தர் உங்கள் தலையை வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் நன்மையை தந்து உங்கள் தலையை நிமிர செய்கிற மாதமாய் இந்த மாதம் அமைகிறது. ஹல்லேலூயா. பாடுகள் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் ஒருவேளை நீங்கள் நடந்து வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 11 மாதங்களும் உன்னை பாதுகாத்த வழி நடத்தினேன், ஆனா இன்னும் அந்த 11 மாதமும் ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தி வந்தார் அப்படிங்கறத உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த மாதத்துல உங்க வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். அதுக்கு என்ன செய்ய போறாரு என்று சொன்னா, நீதி செய்கிற தேவன் உங்க மத்தியில வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. அவர் நீதியை செய்ய போகிறார். அல்லேலூயா. அவருடைய நீதியை உங்க குடும்பத்துல, உங்களுடைய வாழ்க்கையில, உங்க தொழில வெளிப்பட போகிறது. அவருடைய நீதி எப்படி வெளிப்படும் என்று சொன்னா, ஏசாயா 63:4 வாசிக்கலாம், நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் மாதம் இது வந்தது. அல்லேலூயா. வருஷமா நம்ம மாதமா எடுத்துக்கலாம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய அவர்களை, ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களை எந்த இடத்துல இருந்து அவர் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்களோ, எந்த இடத்துல வெக்கத்தை அனுபவித்துக் கொண்டு வந்திருக்கிறீர்களோ, எந்த இடத்துல லட்சை அனுபவித்துக் கொண்டு வந்திருக்கிறீர்களோ, அந்த இடத்துல இருந்து உங்களை மீட்பதற்காக அவர் என்ன பண்றார், நீதியை சரி கட்டுகிற தேவன். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதிலே இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் மாதம் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. வருஷம் வந்தது, ஆனா நீங்க மாதமா எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை அருமையாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயா 62:1. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் மீட்கும் வருடம் மாதம் வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வந்து நீங்க வந்து ஒரு பாடுகள்ல போயிருப்பீங்க, அனுபவிச்சு வந்திருப்பீங்க. ஒருவேளை கர்த்தரே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு அனுமதிச்சிருப்பாரு. சங்கீதம் 31 கூட வாசிக்கலாமே. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். அல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதி நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். அல்லேலூயா. அவர் நீதி செய்கிற தேவன். உம்முடைய நீதி எப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த நீதியை நம்ம பார்க்க போறோம். அந்த நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். ஆனா நாங்க எங்க மனிதர்களை நம்பல, ஆனா நாங்க எங்களை எதிர்பார்க்கிற நம்பல, ஆனா சூழ்நிலைகளை நம்ப
நம்பல ஆனாலும் நாங்க உம்மை நம்புறோம் ஆண்டவரே ஆனா நாங்க உம்மையே நம்பி நாங்க காத்திருந்தோம் இந்த 16 மாதமும் நாங்க காத்திருக்கிறோம் ஆனாலும் இந்த மாதத்துல கர்த்தர் எங்களுக்கு நீதி செய்கிற தேவனாய் வெளிப்படுவீராக எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இறங்குவீராக எங்கள் குடும்பத்துக்கு நன்மை செய்கிறவராய் நீ இருப்பீராக தேவனே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் உம்மை நம்பி இருக்கிறபடினாலே வெட்கப்பட விடாதையும் சத்துருக்களுக்கு முன்னாடி என்னை வெட்கப்பட விடாதையும் எதிரிகள் முன்னாடி என்னை வெட்கப்பட விடாதையும் என்னுடைய என்னை எகிழ்ச்சியா பேசுறவங்க என்னுடைய அற்பமா நினைச்சவங்க சொற்பமா பார்த்தவங்க மத்தியில என்னை வெட்கப்பட விடாதையும் எனக்கு நீதி செய்யும் ஆண்டவரே எனக்கு நீதி செய்யும் ஆண்டவரே நான் உம்மை தான் நம்பி இருக்கிறேன் அல்லேலூயா நம்ம நம்பி இருக்கிறபடினால நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் வந்து கேட்கிறவரா இருக்கிறார் அல்லேலூயா ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனாகவும் இருக்கிறார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நீதி வெளிப்பட்டா மனிதர்கள் கூட நீதியை செலுத்தல நீதியை சொல்லல நீதியா தீர்ப்பு வழங்கையிலோட பாருங்க முகதாச்சரியம் பார்ப்பாங்க இன்னாரு இன்ன இன்னம்மா இன்ன தம்பி இப்படின்னு சொல்லி முகதாச்சரியம் பார்ப்பாங்க இப்ப அவன ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா மனிதர்கிட்ட போனோம்னா அவங்க நீதி சரியில்ல அவங்களுடைய அப்பா நம்ம வேண்டிய ஆளு இல்ல அவங்க குடும்பத்துல ஏதாவது வேண்டிய ஆள் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க மாத்தி சொல்லுவாங்க சரி அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துச்சு நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனா ஆண்டவர் நீதி செஞ்சாருன்னா எப்படி இருக்குமா முகதாச்சரியம் பார்க்க மாட்டார் முதல்ல அல்லேலூயா நியாயம் என்ன அப்படிங்கறத ஆண்டவர் பார்ப்பாரு ஆனா ஆண்டவர் நியாயமா தீர்ப்பு வழங்குறவரு அவரு திராசை பிடிச்சாரு என்று சொன்னா அந்த திராசை எப்படி இருக்குமா இங்கிட்டும் சாயாது அங்கிட்டும் சாயாது கரெக்டா இருக்கும் அவர் நீதி அல்லேலூயா அவர் நீதியை சரி கட்டுகிற நாள் என் மனதிலே இருந்தது என்னுடையவர்களை என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதர சகோதரிகள் உங்களுடையதை கர்த்தர் மீட்கும் மாதமா இருக்கிறது அல்லேலூயா உங்களுக்கு ரட்சிப்பு வருகிற மாதமா இருக்கிறது உங்க ரட்சிப்பு கடந்து வருகிற மாதமா இருக்கிறது உங்களுக்கு ரட்சிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவும் இல்லை அல்லேலூயா அவர் சொன்னதை செய்கிற தேவனா இருக்கிறார் அல்லேலூயா இயேசையா 30:18 வாசிக்கலாம் அவர் நீதி செய்கிற தேவன் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார் அவர் உங்களுக்கு இறங்கும்படி நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதியா இருக்கிறபடினால ஆண்டவருடைய பாதத்தில் அவர் வந்து உங்களை அமர வச்சிருக்கிறார் அல்லேலூயா 19 சொல்றது சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமா இருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டு இருந்தாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் அல்லேலூயா அல்லேலூயா நீங்க கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிறவரா இருக்கிறார் அல்லேலூயா இனி நீ அழுது கொண்டு இருந்தார் இனி உன் வாழ்க்கையில நீ அழுது கொண்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி நீ அழுது கொண்டு இருந்த இனி நீ அழாத இனி நீ அழமாட்ட இனி உன் பாடுகள் நினைச்சு நீ அழமாட்ட உன் வேதனை நினைச்சு நீ அழமாட்ட உன் கண்ணீரை நினைச்சு நீ அழமாட்ட நீதியின் நிமித்தம் கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார் அல்லேலூயா இனி நீ அழுது கொண்டு இருந்தாய் உங்களுடைய சத்தத்தை கேட்ட உடனே உங்களுக்கு உருக்கமா தேவன் வந்து பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார் ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி எப்படி நடந்து வந்தீங்கன்னா இந்த பாதையில நீங்க கடந்து வந்தீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உன் கண்கள் உன் போதகர்களை காணும் அல்லேலூயா அப்ப நீங்க என்ன பாதையில நீங்க நடந்து வந்தீங்க எந்த பாதையில உங்களை நடத்தி வந்திருக்கிறாரு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் நீங்க கொடுத்து வந்திருந்தாலும் ஒருவேளை உங்களை ஆண்டவர் துன்பத்தின் பாதையில நடத்தி வந்திருந்தாலும் உபத்திரவத்தின் பாதையில உங்களை நடத்தி வந்திருந்தாலும் ஆனா இனி நீங்க போதகர் உங்களுக்கு மறைந்திருக்க மாட்டார்கள் அல்லேலூயா போதகர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இனி உங்களுக்கு மறைந்திருக்காது போதகர்களை நீங்க மறைந்திருக்க மாட்டீர்கள் துன்பத்தின் அப்பத்தை நீங்க புசித்து வந்திருக்கலாம் கண்ணீரின் அப்பத்தை நீங்க சாப்பிட்டு வந்திருக்கலாம் சங்கடத்தின் அப்பத்தை நீங்க புசித்து வந்திருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார் இனி நீ அந்த அப்பத்தை புசிப்பதில்லை இனி நீ அழுது கொண்டிருக்கிறார் இனி உன் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் கேட்டு உன் மேல் மனதுருகி உனக்கு பதில் கொடுக்க போகிறார் அல்லேலூயா அடுத்து அவர் மனதுருகினா நீங்க எப்படி இருப்பீங்கன்னா 21 சொல்கிறது நீங்கள் வலதுபுறமும் சாயும் போது வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் இதுதான் வழி இதிலே நடவுகள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லப்படும் வார்த்தை இப்ப கேட்கும் இனி வர நாட்கள்ல கேட்கும் இனி நடக்க போகையில கேட்கும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு
உங்களுக்கு கேட்காம அது மறந்திருக்கலாம். ஏன் என்று சொன்னால் ஒருவேளை கர்த்தரே அதை அனுமதித்திருக்கலாம். துன்பத்தின் அப்பத்தை உபத்திரத்தின் அப்பத்தை நீங்க சாப்பிடும்படி கர்த்தரே அனுபவித்திருக்கலாம். ஆனா இனி வருகிற நாட்கள் அது இருளா இருக்காது, ஒளியா உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு வந்து ஒளியாய் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. இருளில் இருக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதே போல உங்களுக்கு இனி வெளிச்சம் உதிக்கிற மாதமாய் இந்த மாதம் இருக்கும். ஹல்லேலூயா. சில நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 12வது மாதம் தொடங்க உடனே அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, உடனே கேக்க வெட்டி கொண்டாட ஆரம்பிப்பாங்களாம். நம்மளுடைய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு மார்ச் தான் வந்து அக்கௌண்ட் இயர்லாம் வந்து கணக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் வெளிநாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கணக்கு, ஜனவரி டு டிசம்பரோட கணக்கு வந்து முடிப்பாங்க. அப்போ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12வது மாதம் பிறந்துருச்சு என்று சொன்னாலே நல்ல கேக்குகளை வெட்டி நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்களாம். 12வது மாதம் முடிகிறது வரைக்கும் ஒரே ஆடல் பாடலும் சந்தோஷமா இருக்குமா. சில பாரிங் கம்பெனிகள்லாம் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கு. அந்த கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 12வது மாதம் ஒரு 15-20 நாள் வந்து ஹாலிடே லீவ் விட்டுருவாங்க. ஆனா அந்த அளவுக்கு அவங்க வந்து அப்படி அருமையா கொண்டாடுவாங்களாம். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் கிறிஸ்து பிறந்த மாதமாக அதை வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த பிறந்துட்டாரு அப்படின்ற அந்த 12வது மாதம் வந்துருச்சு என்று சொன்னாலும் எல்லாம் கொண்டாட ஆரம்பிப்பாங்களாம், எல்லாம் மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிப்பாங்களாம். அப்ப நீங்க 11 மாதமும் துன்பத்தின் அப்பத்தை சாப்பிட்டு வந்திருப்பீங்க, கண்ணீரின் அப்பத்தை சாப்பிட்டு வந்திருப்பீங்க, சங்கடத்தின் அப்பத்தை புசித்து வந்திருப்பீங்க, உபத்திரவத்தின் அப்பத்தை சாப்பிட்டு வந்திருப்பீங்க, அவமானத்தின் அப்பத்தை நீங்க சாப்பிட்டு வந்திருப்பீங்க, வேதனையின் அப்பத்தை நீங்க புசித்து வந்திருப்பீங்க. ஆனா இந்த மாதத்துல கர்த்தர் இனி நீ அழுது கொண்டீங்கிறாய். ஹல்லேலூயா. நீ கூப்பிட்ட உடனே உனக்கு மறு தருவார்கள் தக்க தேவன் உனக்கு வந்து இறங்குவார் என்று வார்த்தை கொடுக்கிறார். சங்கீதம் 70 வாசிக்கலாம். கேட்கும் கண்மலையாயிரும். அல்லேலூயா. நான் கூப்பிடுகிற நேரமெல்லாம் எனக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிரும். நான் கூப்பிடுகிற நேரமெல்லாம் எனக்கு வந்தடைத்தக்க கண்மலையாயிரும். நான் உங்களை துதிக்கும் போதெல்லாம் என் மத்தியில இறங்குகிற கண்மலையாயிரும். உங்களை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பதில் சொல்லுகிற கண்மலையாயிரும். அல்லேலூயா. என்னை பாதுகாக்கிற கண்மலையாயிரும். அதான் அந்த கண்மலையாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தாவே உங்களை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெக்கமடையாதபடி இதை செய்யும் என்று அழகா எழுதியிருக்கிறார். நம்ம நம்பி இருக்கிற ஆண்டவரை தான் நம்பி இருக்கிற, மனுஷங்களை நம்பல. ஆனா ஆண்டவரை நம்பி இருக்கிற நம்ம வெக்கமடையாதபடி எனக்கு என்னை ரட்சியும், எனக்கு உதவி செய்யும் என்று நம்ம கூப்பிடும் பொழுது, நம்ம ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு. நம்ம ஜெபமே பண்ணாம ஆண்டவரை நோக்கி பார்க்காம ஆண்டவர்கிட்ட பேசாம நம்ம இருந்தோம் என்று சொன்னா வாழ்க்கை எப்படி நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னா வாழ்க்கை யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து போய் திரும்பி வரையில அவன் என்னை கொன்றுவானே என்று சொல்லும் பொழுது அவன் நடுங்கி ஆண்டவர்கிட்ட இராம முழுவதும் போராடி அவன் வந்து அந்த சூழ்நிலையை மாற அவன் கெஞ்சுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம போராடி ஆண்டவருடைய சமூகத்துல போராடி ஜெபிக்க வேண்டியது, போராடி கெஞ்ச வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்னோடு கூட போராடி போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் பெற்றுக்கொள்ளாம உதவி செய்ய உதவி செய்ய சொல்லி வெறுமையாய் கேட்கிறதே தேவன் பிரியப்படுகிறது இல்லை.
மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை எண் 40-1 சக்தி நகர் சின்னவேடம்பட்டி கோயம்புத்தூர் 641-049 செல்போன் 8220335555. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, எங்களுடைய ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையின் தொலைக்காட்சி ஊழியங்கள் தமிழன் தொலைக்காட்சியில் திங்கட்கிழமைதோறும் காலை 7:30 முதல் 7:45 வரையிலும், வியாழக்கிழமைதோறும் மாலை 7:00 முதல் 7:15 வரையிலும் ஒளிபரப்பாகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கேளுங்கள், கேட்டு பயனடையுங்கள்.